Hi friends, welcome back to another fantastic video. இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோலேருந்து ஒரு மாறுபட்ட வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். என்ன ஒரு வித்தியாசமான முயற்சி அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் விலாக் பண்ணுறதுக்கு போயிருக்கோம். இதில் அதிலிருந்து மாறுபட்ட விதமாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பஸ்லேயே வந்து நம்ம போய் அந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பொதுவாக ஊட்டிக்கு போகக்கூடிய நாமெல்லாம் அதிகமாக போகக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன், பைக்காரா, ஊட்டி லேக், அப்புறம் தொட்டபெட்டா, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும்தான் நம்ம போயிட்டு வந்துட்டுருப்போம். இது வரைக்கும் நீங்கள் அதிகம் கேள்விப்படாத இடங்களுக்கு கூட்டு போகிறது தான் இந்த பயணத்தோட முக்கியமான நோக்கம். அதில் ஒரு முக்கியமான பயணம் இன்றைக்கி நம்ம போகக்கூடியது எமரால்டு வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் நான் உங்களுக்கு பஸ்லேயே கூட்டிகிட்டு போக போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். நாம் போகக்கூடிய எமரால்டு வேலிக்கான பஸ்ஸு காலையில் 6:45 ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பும். நாம் 5:45 ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். ஊட்டியில் உள்ள கடும் குளிரில் எனக்கு டீ சாப்பிட்ற பழக்கம் இல்லைன்னா கூட ஊட்டியோட கடும் குளிரை தாங்கிறதுக்காக நான் கொஞ்சம் டீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நாம் போகக்கூடிய எமரால்டு வேலிக்கான பஸ் ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுச்சு. நானும் பஸ்ஸில் மேலே ஏறி டிரைவர் பக்கத்துலேயே ஒரு சூப்பரான சீட்டை பிடிச்சி ஃப்ரண்ட் வியூ தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்தேன். ஏன்னா நம்ம வீடியோ கவரேஜ் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் வியூவில் அந்தமாரி இடத்துல உட்காந்தா தான் நமக்கு வசதியாக இருக்கும். ஊட்டியிலேருந்து எமரால்டு வேலிக்கு அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும். நாமளும் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம சீட்டில் உட்காந்துருந்தோம். 22 ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க. நம்ம பஸ் கரெக்டாக 6:45 ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிச்சு. இங்கேருந்து நம்ம கிளம்பி எமரால்டு வேலியை போய் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் எடுத்துக்கும். நம்ம அங்கே போகிற வழியில் ரொம்பவும் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. எனக்கு தெரிஞ்சு அதிகமான பேர் இந்த இடத்த வந்து பார்த்துருக்க மாட்டீங்க, என் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையான இடத்துக்கு தான் இன்றைக்கி நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். நாம் எமரால்டு வேலியை போய் ரீச் பண்ணுற வரைக்கும் அழகான இயற்கை காட்சிகளை ரசித்தபடியே நம்ம போக போகிறோம். அது கண்டிப்பாக உங்கள் கண்களுக்கு ஒரு பெரிய விருந்தாக இருக்குங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. அதனால் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ மூலமா புதுவிதமான அனுபவத்தை கண்டிப்பாக உணருவீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவோட ஒரிஜினல் ஆடியோ ட்ராக்கை நல்லா கொடுக்க முடியல. காரணம் என்னென்னா, பஸ்ஸில் வந்து பாட்டு போட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை போட்டோன்னா நமக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்கும். அதனால் ஒரிஜினல் ஆடியோ ட்ராக்கை கட் பண்ணிவிட்டு நான் இதை கொடுத்துருக்கேன். இங்கேருந்து ரைட் சைடு போனீங்கன்னா ஊட்டி லேக் ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே போட்டிங் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா அங்கே என்ஜாய் பண்ணலாம். நாம் இப்போ நேராக போக போகிறோம். நேராக போகிறது அவலாஞ்ச் போகிற ரோடு. அவலாஞ்சு இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். நம்ம அவலாஞ்சுக்கு முன்னாடியே எமரால்டுங்கிற இடத்துலேருந்து ரைட்டில் வந்து ரோடு கட் பண்ணி அங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் வந்து நம்ம மேலே போனோம் அப்படின்னா எமரால்டு வேலியை வந்து நம்ம அடையலாம். அவலாஞ்ச் வந்து உங்களில் நிறைய பேர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதுவும் வந்து ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் தான். பட் நிறைய பேர் வந்து அங்கே போயிருக்க மாட்டீங்க. நம்ம எமரால்டு வேலி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அவலாஞ்ச் போக போகிறோம். We'll be right back.
நாம் போகிற வழியெல்லாம் அழகான பல கிராமங்களை கடந்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம வந்திருக்கிறது முத்தோரை அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். பசங்களெல்லாம் ரிச்சாக ஒரு ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கணும் அப்படின்னா ஊட்டி கான்வென்ட்டில் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊட்டி கான்வென்ட்டுன்னு சில ஸ்கூல்லாம் இருக்குது, அதில் முக்கியமானது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த குட் ஷெப்பர்ட் ஸ்கூலு. ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்கூலு, அதாவது ஒரு வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபா வரைக்கும் இதில் படிக்கிறதுக்கு நமக்கு செலவாகும். பல ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிஞ்சிருக்கு, பார்க்குறதுக்கே ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. படித்தா இந்த ஸ்கூலில் ஒரு நாளாவது படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது. பட் நம்மளால் அந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிற அளவுக்கு நமக்கு நிதி வசதி பத்தாது. அதனால் பார்த்து ரசிச்சுட்டு நம்ம அங்கேருந்து போய்கிட்டு இருந்தோம். இந்த பஸ் பயணங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு போகிறதுக்கான ஒரு போக்குவரத்து மட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு என்னால் கடந்து போக முடியல. காரணம் என்னென்னா, நான் நேராக போகும்போது தான் அங்கே உள்ள விஷயங்கள் தெரிய வருது. அதாவது பல பேரோட வாழ்க்கை இந்த பஸ் பயணத்தை நம்பி மட்டுமே இருக்குது. அங்கே வாழக்கூடிய மக்கள் இந்த ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ மூணு வாட்டி மட்டும்தான் அந்த ஊருக்கு பஸ் போக்குவரத்தே இருக்குது. அப்போ இந்த பஸ்ஸை தான் வந்து பெரிய அளவில் தங்களுடைய போக்குவரத்துக்கு முக்கியமாக நினைக்கிறாங்க. விவசாய பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்கிறதா இருக்கட்டும், பள்ளிக்கு போகக்கூடிய மாணவர்கள் வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இந்த பஸ்ஸை தான் பெரிய அளவில் நம்பியிருக்காங்க. பஸ் டைமிங்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஒரு 6:30-7 மணி இந்த ரேஞ்சிலையும், ஈவினிங்கில் வந்து ஒரு 3:30-4 இந்தமாரி டயத்துலேயும் ரிட்டர்ன் வர்ற மாதிரியும் அவங்க வச்சுருக்கிறாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வர்ற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே உள்ள மக்களும் பார்த்திங்கன்னா இந்த பஸ் டிரைவரும் கண்டக்டரையும் சாதாரணமாக ஒரு பஸ்ஸோட டிரைவர் கண்டக்டர் மட்டும்னு அவங்க நினைக்கல, ஒரு சாமி மாரி தான் அவங்க பார்க்குறாங்க. அவங்க கூட வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுமாரி டிரைவர் கண்டக்டர்ஸும் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட டியூட்டி ஏதோ வண்டியை ஓட்டணும் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய கஷ்டத்தையும் தன்னோட கஷ்டமாக நினச்சி அவங்க எங்கே நிறுத்தினாலும் பஸ் ஸ்டாப் இல்லாமல் வேறு இடத்துல நிறுத்தினா கூட நிறுத்தி ஏற்றிட்டு போகிறாங்க. மாமா மச்சான் அந்த ரேஞ்சுக்கு தான் அவங்க பேசுகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கேஷுவலாக அவங்க இருக்கிறாங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது. நாம் இப்போது எமரால்டு வந்துட்டோம். எமரால்டுங்கிறது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டு, இங்கேருந்து நேராக போனால் அவலாஞ்சு ரைட் சைடு கட் பண்ணால் எமரால்டு வேலிக்கு நம்ம போகலாம். இதுக்கப்புறம்தான் ஒரு முக்கியமான சீனரிஸே வந்து ஸ்டார்ட் ஆகும், பார்க்கவே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். K
கீழே லேக்கு, சைட்லலாம் ஃபாரஸ்ட்டு, அந்த பச்சை பசேல்னு டீ எஸ்டேட்டு, இது எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அருமையான இயற்கை காட்சிகளை ரசித்தபடியே நம்ம எமரால்டு வேலியை வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்கே வந்து ஒரு பெரிய ஊரோ எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் மட்டும்தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. வெளியாட்கள் யாருக்குமே இங்கே வந்து பர்மிஷன் கிடையாது. இங்கே வந்து வரும்போது ஒரு செக் போஸ்ட் இருக்கும். செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் யாரையும் வந்து உள்ளுக்குள்ளார விடமாட்டாங்க. எக்ஸப்ட் இந்த பஸ்ஸு மட்டும்தான் உள்ளார வரலாம். நீங்கள் இந்த இயற்கை காட்சியெல்லாம் ரசிச்சுக்கிட்டு வரணும் அப்படின்னா பஸ்ஸில் வந்தால் மட்டும்தான் பார்த்து ரசிக்க முடியும். உங்களுடைய ஓன் வெஹிக்கிள் எதுக்கும் வந்து பர்மிஷன் கிடையாது. உங்களுக்காக நான் சூப்பரான இந்த இடத்த பஸ்ஸில் வந்து காமிச்சிருக்கிறேன். இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ அவலாஞ்சில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன்.